எல்லாருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா லங்கா ஐஓசியில் பெட்ரோல் கொடுக்குறாங்க, பெட்ரோல் டீசல் இதுக்கு அதுக்கான லைன் பாருங்கள். நாங்கள் இப்போ சாவித்திரி நோக்கி போய்கிட்டு இருக்கோம், எவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கோம்னு பாருங்கள். இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா டீசலுக்காண்டி நிற்கிது, இவ்வளோ தூரம் நிற்கிது பாருங்கள். எல்லாம் இது இந்த டீசலுக்காண்டி நிற்கிற எல்லாமே லொரியிலேருந்து எல்லாருக்குமே ஐஓசி என்னென்னா லங்கா ஐஓசி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இது கொடுக்குறாங்க, பொதுமக்கள் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க, மற்ற வேலை பார்க்குறவங்களுக்கும் கொடுக்குறாங்க, எல்லா பதவிக்கும் கொடுக்குறாங்க அவங்க. அதனால் லைன் ஐஓசியில் எப்போவுமே பெட்ரோல் விடாமல் கொடுத்துட்ருக்காங்க அவங்க, பெட்ரோல் டீசலும் வர வர இது பண்ணிக்கிட்டேன். இப்போ மற்ற இதுகளை விட இவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அந்த நாங்கள் ஐஓசியை நோக்கி சாவச்சிடியை நோக்கி போய்கிட்ருக்கோம். உணாவில் ஐஓசி தான் இது, பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்கள். நம்ம மற்ற எல்லாத்துலேயும் நிப்பாட்டினாங்க பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி, ஆனால் இந்த லங்கா ஐஓசியில் மட்டும் கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ வரிசையாக கொடுத்துட்ருக்காங்க, ஆனால் டோக்கன் சிஸ்டம் முறையில் தான் அவங்களும் கொடுக்குறாங்க. மற்ற அந்த ஜிஎஸ் பதிவு, மற்ற அரசாங்க உத்தியோகத்திற்கான அந்த அவங்க தான் கார்டு, அந்த மாதிரி ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஃபில் பண்ணுறேன்னா அவங்களுக்கான இது எல்லாமே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. மொதல் ஆர்மி ஃபுல் பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க, ஆர்மி கண்ட்ரோல்ட்டு இப்போ ஆர்மி இது எடுத்துட்டாங்க. இப்போ அதனால் போலீஸ் அப்போ கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். டீசலுக்கான ஆனால் டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்துக்கிட்டே இருந்துச்சு, ஆனால் டீசல்ன்றது கிளம்பேர் ஒருக்கா கிளம்பேர் ரெண்டு தடவை தான் இருக்குது. ஆனால் லைன் போட்டுருவாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி. இந்த லைன்லாம் எப்போ போட்டாங்கன்னு அவங்கள கேட்டால் தான் தெரியும் அவங்களுக்கு. ஆனால் அந்தளவுக்கு லைன் ரெண்டு மூணு நாளில் ஒரு கிழமை ஊடி இருக்கலாம், அது மாதிரி லைன் நிற்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சின்ன லோடு ஏற்றின மிஷினு, லொரி, பஸ்ஸு எல்லாத்துக்குமே இந்த டிராக்டர்ஸு இந்த மாதிரி இது எல்லாமே லைன் எவ்வளோ தூரம் நிற்கிது பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாக நிற்கிற எல்லாமே டீசலுக்கான லைன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்ட நெருங்கி போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இனி அடுத்த ஆட்டோ ஒப்போசிட்டு லங்கா ஐஓசிக்கு ஒப்போசிட்டில் பாருங்கள் ஆட்டோ லைன் பண்ணி, இதுலேருந்து ஆட்டோ லைன் பண்ணியிருக்கு பாருங்கள். அங்கே கிட்ட லோவோ தெரியுது பாருங்கள், ஐஓசி லோவோ, அது கிட்ட வந்து நெருங்கி வந்துருக்கோம் பாருங்கள். எவ்வளோ ஆட்டோ லைன் எப்படி நிற்குதுன்னு பாருங்கள். இதில் என்ன இது பெட்ரோலுக்கான இனி இந்த சைடு இந்த கார்ஸு காருக்கும் இங்கிட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். கார் இது பெட்ரோல் காருக்கான லைனும் போய்கிட்டு இருக்கு, அதையும் விடால இது பண்ணி இந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆட்டோ ஆப்போசிட்டுன்னு பாருங்கள், இதில் எல்லாமே இது எல்லாமே டீச்சர்ஸ்மாரும் அந்த டோக்கன் சிஸ்டம் பப்ளிக் சாதாரண பொதுமக்களுக்கு கொடுக்குற அந்த இதுவும் இது லைன் நின்று காலையிலேருந்து கொடுத்துருந்தாங்க டீச்சர்ஸுக்கு. மற்ற இதுவங்கெல்லாம் டோக்கனும் இதான டீச்சர்ஸும் இதுக்குள்ளே இருக்காங்க, அவனுக்கு அவங்களுக்கான லைனு பாருங்கள் எவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்காங்க. பெட்ரோல் கொடுக்குறாங்க, அதனால் மூமெண்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், எல்லாம் உருட்டிகிட்ருக்காங்க ஒரு ஒரு இதை இதான். சரி ஓகே, எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஒன்று காட்டுறேன், அடுத்த என்ன என்ன மாதிரி சுச்சுவேஷன் இலங்கையில் போய்கிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே பாய்.